அவ வந்துட்டா. அந்த குட்டி பிசாசு வந்துட்டு இருக்கா. கவனம், நீ ஆரம்பி. அக்கா, நான் ரெடி, போலாமா? இருடி, கோயிலுக்கு பூ வாங்கிட்டு வர சொல்ல ஆள் அனுப்பியிருக்கேன். வரட்டும், போலாம். கௌரி, சொல்லுங்கம்மா. என்னம்மா, யார தேடிட்டு இருக்க? நான் யார தேட போறேன்? என் துர்காவதான். அக்கா, கௌரி பதில் சொல்ற அழகே தனி இல்ல. உங்க அக்கா துர்கா இங்க வேலையாளா இருக்கும் போதே வேலை எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்வா. இப்போ இந்த ஜமீன் வீட்டுக்கு மருமகளானதுக்கு அப்புறம் கூட எல்லா வேலையும் நான் தான் செய்வேன்னு ஒத்த கால நிக்கிறா. அதுவும் ஒரு பக்க காலிலே நிக்கிறா. அடுத்த கால மாத்த கூட அவளுக்கு நேரம் பாத்துக்கோயே. கௌரி, துர்கா ஏதாவது வேலையா வெளியில போயிருப்பா. நீ அவகிட்ட சொல்லி எல்லாரையும் போல இருக்க சொல்லு, சரியா? கண்டிப்பா சொல்றேம்மா. நீங்க சொல்லி செய்யாம இருப்பனா? சரிம்மா. சரி காவேரி, பூ வாங்க போன ஆளு வர மாதிரி தெரியல. நீ வா, பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கோவில்ல இருக்கணும். அக்கா அக்கா அக்கா, பாவம் கௌரி வீட்ல தனியா இருப்பா. நம்ம ஊர் கோவில் எப்படி இருக்குன்னு நம்ம கூட்டிட்டு போய் காட்டலாம்க்கா. கேண்டி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நைட்டு நேரத்துல சின்ன புள்ளைய கூட்டிட்டு போக சொல்ற? ஏங்கா, கௌரி அம்மா மத்த பிள்ளைங்க மாதிரியா? நம்ம ஊர்ல கோவிலும் சரி, ஊர் மக்களுக்கும் சரி, எப்ப எது நடக்கணும்னாலும் கௌரிய கேட்டுதானே முடிவெடுப்பாங்க. கௌரியும் நேரம் காலம் பார்க்காம செய்யறவ. அப்படிப்பட்ட கௌரிய கூட்டிட்டு போறதுக்கு பயப்படுறீங்க? நாம என்ன சினிமாவுக்கா கூட்டிட்டு போறோம்? கோயிலுக்கு தானேக்கா கூட்டிட்டு போறோம். கூட்டிட்டு போலாங்கா அக்கா. ஆமா, என்ன ரெண்டு பேரும் என்ன வச்சு பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு? அது ஒண்ணு இல்ல கௌரிமா, நம்ம ஊர்ல எப்படி மாசாணி அம்மன் கோவில் இருக்கு, இங்க ஒரு பிடாரி அம்மன் கோவில் இருக்கு. மாசாணி அம்மன் மாதிரியே இந்த அம்மனுக்கும் ரொம்ப சக்தி அதிகம். பிடாரி கோவில்ல ராத்திரி பூஜை ரொம்ப சூப்பரா இருக்கும். நானும் அக்காவும் இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி இங்க ஒரு பிடாரி அம்மன் கோவில் இருக்கு. நாங்க மட்டும் போறோமே, சரி உன்னையும் கூட்டிட்டு போலான்னு அக்கா கிட்ட கேட்டேன். ஆனா அவங்க நீ சின்ன பிள்ளைன்னு பயப்படுறாங்க. பெரியம்மா சொல்றது சரிதானம்மா? நான் சின்ன பிள்ளை தானே, அதனால நீங்க மட்டும் போயிட்டு வாங்க.